எல்லா மேடையிலையும் இந்த நாலு பாட்டையும் பாடி தான் தொடங்குவேன். பாடிட்டு மீட்டிங் முடிஞ்சு கீழே இறங்கணும்னு ஒருத்தன் கேட்டான், எல்லா பாட்டையும் நீ தான் பாடினியா இல்லை பின்னால் மைக் செட்டு போட்டு நீங்கள் வாயசிச்சிங்களா அதே குரலில் பாடினீங்களேன்னு. இந்த மாதிரி டுபாக்கூர் வேலை செய்கிறதுக்கு பாஜகலையும் அதிமுகலையும் ஆள் இருக்காண்டா. திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரன் எப்பயுமே ஒரிஜினல்ரா அப்படின்ட்டு மேடையை விட்டு கீழே இறங்கும்போது சொன்னேன். கோயிலின் சிலைகளில் ஊற்றப்படும் புனித நீரை விட ஒரு ஏழைக்கு நீ கொடுக்கப்படும் அந்த தண்ணீர் தான் புனிதமானது என்று விவேகானந்தர் சொன்னார். ஆனால் இன்னைக்கு ஒன்றிய பிரதமர் 22 தீர்த்தத்தை தலையில் ஊற்றி சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காரு. என் அன்பு தம்பியை யாரும் சின்னவர் என்று அழைக்காதீர்கள். அம்மா சின்னம்மாங்கிறத அவங்களோட போகட்டும். என் தம்பியை இனிமேல் இளம் தலைவர், இளைய தலைவர் என்று அழையுங்கள் என்று சொன்னதை இந்த மாநாடு நிறைவேற்றி காட்டி இருக்கிறது. நான் யாரை சொல்றேன்னு உங்களுக்கே தெரியும். தன்னைத்தானே சவுக்கெடுத்து அடித்து கொண்டு பிச்சை கேட்பவர்களுக்கு சமம் இந்த ஊடக கொலைகாரர்கள். காஞ்சியிலே ஒரு புத்தன் பிறந்தான், மக்கள் கருணையினால் அவர் நெஞ்சில் நிறைந்தார். அண்ணா என்றெல்லோரும் அழைக்க வந்தார், ஆயிரம் தலைமுறை தழைக்க வந்தார். அண்ணா 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 எங்கள் அன்பின் தெய்வம் அண்ணா. கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே, மக்கள் உள்ளம் குடி கொண்ட உண்மை தலைவர் வாழ்கவே. கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே. ஸ்டாலின் எங்கள் ஸ்டாலின், நம் கழகம் காக்கும் ஸ்டாலின். கலைஞர் படைக்கு தளபதி, நல்ல இதயங்களுக்கு அதிபதி. ஸ்டாலின் எங்கள் ஸ்டாலின், நம் தமிழக முதல்வர் ஸ்டாலின். அவசரப்பட்டு கைதறிட்டாங்க, இன்னும் ஒரு பாட்டு இருக்கு. கருப்பு சிவப்பு படையின் வீரன், களத்தில் நிற்கும் துணிச்சல்காரன். காலம் கொடுத்த கடமை வீரன், யாழும் புகழும் கலைஞர் பேரன். திருக்குவளை வழியில் வந்த தமிழ் குருதி, நம் திராவிடர்க்கு தலைமை தாங்கும் உதயநிதி. திருக்குவளை வழியில் வந்த தமிழ் குருதி, நம் திராவிடர்க்கு தலைமை தாங்கும் உதயநிதி. எல்லா மேடையிலையும் இந்த நாலு பாட்டையும் பாடி தான் தொடங்குவேன். பாடிட்டு மீட்டிங் முடிஞ்சு கீழே இறங்கணும்னு ஒருத்தன் கேட்டான், எல்லா பாட்டையும் நீ தான் பாடினியா இல்லை பின்னால் மைக் செட்டு போட்டு நீங்கள் வாயசிச்சிங்களா அதே குரலில் பாடினீங்களேன்னு. இந்த மாதிரி டுபாக்கூர் வேலை செய்கிறதுக்கு பாஜகலையும் அதிமுகலையும் ஆள் இருக்காண்டா. திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரன் எப்பயுமே ஒரிஜினல்ரா அப்படின்ட்டு மேடையை விட்டு கீழே இறங்கும்போது சொன்னேன். இது மாதிரி ஒவ்வொரு பாட்டும் பாடும்போது அந்தந்த தலைமுறை கைதட்டுறதை பார்ப்போம். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் எழுதிய பாட்டை பாடும்போது முன்னால் இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லாம் கைதட்டுவார்கள். பூம்புகார் படத்தில் என் தானை தலைவன் டாக்டர் கலைஞர் எழுதிய பாடல், வாழ்க்கை என்னும் ஓடம் வழங்குகின்ற பாடம், மானிடரின் மனதினிலே மறக்க ஒண்ணா வேதம். வாழ்க்கை என்னும் ஓடம், முன்னாடி இருக்க நரச்ச தலையெல்லாம் அப்படியே அண்ணே சூப்பர்ண்ணே அப்படிம்பாங்க. அதுக்கடுத்து நம் திராவிட மாதர் முதல்வர் அவர்கள் நடித்து மலேசியா வாசுதேவன் அவர்களுடைய குரலிலே நம் திராவிட மாடல் முதல்வர் அவர்கள் பாடிய ஒரு பாடல், ஆற அமர கொஞ்சம் யோசிச்சு பாரு, நீ அடுத்து வரும் தலைமுறைய சிந்திச்சு பாரு. ஏற இறங்க கொஞ்சம் எடைகளை போடு, நீ எத்தனுக்கும் பித்தனுக்கும் தடைகளை போடு. அப்படின்னு இந்த லைட்டாக டை போட்டிருக்க அந்த குரூப்பெல்லாம் கைதட்டான், ஆஹா தலைவரை பற்றி பாடுறாரான்ட்டு. அடுத்து ஒரு பாட்டு பாடுவேன், தன்னானதானா தந்தானதானா
தந்தானத்தானா மலையில தாத்தி பிடிக்கிது ராஜா, என் மனசுக்குள்ள வெடி வெடிக்கிது ராஜா. தவிழெடுத்து தானா அடி ராஜா, தந்தனா தந்தனா பாடுதே ராஜா. குச்சுக்குள்ள கிடந்த சனோ, கோணி சாக்குல சுருண்ட சனோ, பஞ்சம் பசி பார்த்த சனோ, படையிருந்தும் பயந்த சனோ. மலையில தாத்தி பிடிக்கிது ராசா, என் மனசுக்குள்ள வெடி வெடிக்கிது ராசா. இந்த பாட்டை பாடினோன்ன அரங்கமே கைதட்டி வரவேற்கிறது என்று சொன்னால், குச்சுக்குள்ள கிடந்த சனம், கோணிச்சாக்குல சுருண்ட சனம், பஞ்சம் பசி பார்த்த சனம், படையிருந்தும் பயந்த சனத்திற்காக குரல் எழுப்பிய ஒரே இயக்கம் பேரறிஞர் அண்ணாவால் துவங்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை கட்டியம் கூறும் கூட்டம்தான் இந்த இளைஞரணி மாநாடு. கேலோ இந்தியா அந்த போட்டியை துவங்கி வைக்க ஒன்றிய பிரதமர் வந்தார். வந்து அந்த காட்சியை நீங்க தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க. ஒன்றிய பிரதமர் உள்ள வந்து மக்களையெல்லாம் பார்த்து எப்படி கையாட்டினார் பார்த்தீங்களா? தாத்தா தாத்தா தாத்தா. பின்னாடி வந்த நம் திராவிட முதல்வர் எல்லோருக்கும் வணக்கம் தெரிவித்து வந்தார் என்றால், ஒன்றிய பிரதமர் புறப்பட்டு போக போகிறார், 2024 என் கதை முடிய போகிறது என்று டாடா காண்பித்தார். ஆனால் என்னுடைய இந்தியா கூட்டணி ஆட்சியில் வரப்போகிறது என்பதற்கு வணக்கம் தெரிவித்து வந்த திராவிட மாடல் முதல்வருடைய அந்த ஆக்ஷனை நீங்க பார்த்தாலே 2024 என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியும். 10 நிமிஷம் எனக்கு டைம் கொடுத்துருக்காங்க. பட்டிமன்ற நடுவர் நான் தான் மணி அடித்து மற்றவங்களுக்கு டைம் கொடுப்பேன். இருந்தாலும் இன்னும் 22 பேர் பேச இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் வழிவிடுறதான் மரியாதை. கலைஞர் அவர்கள் ரசித்து பேச்சு கேட்ட எங்கள் அண்ணன் ஜெகத்ரட்சன்லாம் முன்னால் உட்காந்துருக்காரு. அவர் எப்படி பேசுவாருன்னு அந்த ஸ்டைல் உங்களுக்கெல்லாம் தெரியும். வரிசையாக அடிப்பார் பாட்டு. அணியே மணியின் ஒளியே, அணி புணர்ந்த மணியே, மணிக்கு அழகே, அழகாதவர்க்கு பிணியே, பிணிக்கு மருந்தே, அமரர் பெருந்தே, பணியே உன் பத்மபாதம் பணிந்த பெண்ணே, உன்பெரும் தேவி என்னும் உரிமைக்கும், உன்னை பெற்ற மண்பரும் வருகை என்னும் வாய்மைக்கும், விதிலை மன்னன் தன்பெரும் தனை என்னும் தகைமைக்கும் தகைமை சான்றால் என்று கம்பர் பாடினானே. எடுப்பான தோற்றம், வெடுக்கான நடை, பறந்த முகம், விரிந்த நெற்றி, அகன்று தொங்கும் நீண்ட முழுக்கை சட்டை, இந்த தோற்ற பொலிவுடன் நம் உன் மணக்கண் முன்று தோண்டி புற எங்களை வியக்க வைக்கின்ற தலைவா நீ வாழ்க அப்படிம்பார். அண்ணன் ஜெயத்ரட்சனுடைய ஃபார்முலா அது. எப்பயுமே என் தானை தலைவர் டாக்டர் கலைஞர் சொல்வார், முன்னால் இருப்பவர்கள் எல்லாம் அறிவற்றவர்கள் என்று நினைத்து பேசாதே, உன் முன்னால் அமர்ந்திருப்பவர்கள் அனைவரும் அறிவாளிகள் என்று நினைத்து கொண்டு மேடையில் பேசுறா, அப்பத்தான் உன்னுடைய பேச்சு சிறப்பாக இருக்கும் என்று மேடையில் என்னை கைப்பிடித்து அழைத்து வந்தவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் என்ற அந்த மிகப்பெரிய ஞானி. உண்மையிலே செம்மொழி மாநாட்டில் நான் பேசிட்டு இருக்கேன். அப்போ எனக்கு மேடைக்கு ஒரு சீட்டு வந்தது. அந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருந்த டாக்டர் சுதா சேசையன் நான் பேசிட்டு இருக்கும்போது ஒரு பேப்பரை கொடுத்தாங்க. முடிக்க சொல்றாங்க போல இருக்குன்ட்டு நான் அந்த பேப்பரை வாங்கிட்டு இத்துடன் முடித்து கொள்ள போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். பேப்பரை பாருங்க, பேப்பரை பாருங்கன்னாங்க. அந்த பக்கம் நின்று பேப்பரை திருப்பி பார்த்தா, விரிச்சு பார்த்தா, தொடர்ந்து பேசவும், தலைவர் அவர்கள் உங்கள் பேச்சை கேட்க ஆசைப்படுகிறார் அப்படின்னு ஒரு சீட்டு எனக்கு வந்துச்சு. வாழ்க்கையில் முடித்து விடவும், சீக்கிரம் முடிக்கவும்ங்கிற சீட்டை வாங்கி வாங்கி பழக்கப்பட்ட பேச்சாளர்களுக்கு கலைஞர் அவர்கள் உங்கள் பேச்சை தொடர்ந்து கேட்க வேண்டும் என்று விரும்புகிறார், தொடர்ந்து பேசவும் என்று செம்மொழி மாநாட்டில் எனக்கு அப்படி ஒரு சீட்டு வந்துச்சு. ஆனால் அப்படி ஒரு சீட்டு இங்கே வராது. காரணம், இன்னைக்கு நமது இளைஞரணி செயலாளர் அவர்கள் நடுவிலே நின்று இந்த பொதுக்கூட்டம், இந்த கலந்துரையாடல் இன்னைக்கு கருத்தரங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம கோவி செழியன் அவர்கள் பேசும் பொழுது முடிக்கிறப்போ ஒரு கருத்து சொன்னார்,
வருங்கால முதலமைச்சராக எங்கள் இளைஞரணியின் செயலாளர் அவர்கள் பொறுப்பேற்க போகின்ற காலம் வெகு தொலைவில் இல்லை அப்படின்னு சொல்லும் போது அந்த வாக்கியத்தை அவர் காதிலேயே வாங்கல. அப்ப எல்லாரோடைய மக்களோடு இருந்தார். முதலமைச்சர் ஆவோம் என்ற அறிவிப்பு வரும்போது கூட மக்களோடு நிற்கின்ற ஒரு தலைவர் என் தம்பி உதயநிதி ஸ்டாலின் என்பதை இந்த மேடையில் நடந்த சம்பவமே எடுத்துக்காட்டு. அதனால இந்த மேடையில் இந்த சீட்டு இடையில வர்றப்ப எவ்வளோ கஷ்டங்கிறது பேச்சாளர்களுக்கு தான் தெரியும், எங்கள் அண்ணனுக்கு தெரியும். ஏன்னா அந்த சீட்டு வந்துக்கிட்டு இருக்கும்போதே ஒரு மாதிரி இருக்குது. எப்படி இருக்கும்னா மனைவி கூட ஆசையாக பேசலாம்ட்டு கூப்பிடுவேன், லட்சுமி லட்சுமி என்னங்க அப்படிங்கிறப்ப வெளியே அப்படின்னு ரெண்டு பெரியவங்க இருமல் சத்தம் கேட்டுச்சுன்னா அப்புறம் பார்த்துக்கிறலாம் அப்படிமா. அது மாதிரி ஒரு பேச்சாளர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போது யாராவது இப்படி மைக்கை தட்டினாலோ முடிச்சிருங்கன்னு சொன்னாலும் அந்த ஃப்ளோ தடையாயிடும். அதனால தான் இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், 10 நிமிஷத்தில் நான் முடிச்சிருவேன், யாரும் மைக்கை தட்டாதீங்க, பேப்பரை கொடுக்காதீங்க, முடிச்சுடுறேன் அப்படின்னு சொல்லாதீங்க. 10 நிமிஷம், இப்போயே 3 நிமிஷம் ஆச்சு, இன்னும் 7 நிமிஷம். இன்னைக்கு பாருங்க, இந்த சேலத்தை ஏன் இந்த மாநாட்டுக்கு தேர்ந்தெடுத்தார்கள் என்று சொன்னால், உருக்காலையை கொண்டு இரும்பை இந்த நாட்டுக்கு அறிமுகப்படுத்திய இரும்பை வெளிப்படுத்தியது இந்த சேலம். மாடர்ன் தியேட்டர் என்ற கலைத்துறையை உருவாக்கி அநேக கலைஞர்களை உருவாக்கிய கலை பண்பாட்டு மையம் இந்த சேலம். முக்கணிகளில் ஒன்றான மாங்கனியை இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்தியது இந்த சேலம். பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற ஒரு நூலை எழுதி உலக புரட்சி செய்தார். எங்கள் அண்ணன் கே என் நேரு இன்று இந்தியாவினுடைய ஆட்சியை மாற்றுவதற்காக ஒரு புதிய டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற அந்த மாநாட்டை இன்னைக்கு உருவாக்கி இன்று அண்ணன் நேரு அவர்களுக்கு பலத்த கரவொலி எழுப்பி இந்த வெற்றி மாநாட்டை மிகச்சிறப்பாக நடத்தியதற்காக அவரை நான் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். உண்மையிலேயே நமது ஒன்றிய பிரதமர் இன்னைக்கு ராமேஸ்வரத்தில் 22 தீர்த்தத்தை தலையில் ஊற்றி சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கார். அந்த வழிபாட்டை நான் கொச்சைப்படுத்தவில்லை. அவர் தலையில் தண்ணி ஊற்றி இன்னைக்கு அவர் வழிபாடு நடத்திக்கிட்டு இருக்காரு. நமது விவேகானந்தர் அவர்கள் சொன்னார், கோயிலின் சிலைகளில் ஊற்றப்படும் புனித நீரை விட ஒரு ஏழைக்கு நீ கொடுக்கப்படும் அந்த தண்ணீர் தான் புனிதமானது என்று விவேகானந்தர் சொன்னார். ஆனால் இன்னைக்கு ஒன்றிய பிரதமர் 22 தீர்த்தத்தை தலையில் ஊற்றி சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனால் எங்களுடைய துணை பொதுச் செயலாளர், மகளிர் அணி செயலாளர், அருமை சகோதரி கனிமொழி அவர்கள் தூத்துக்குடியில் மக்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட போது அவர்களோடு இருந்து அந்த மலையிலே நனைந்து 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 மக்களோடு இருந்து உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம். அப்படிப்பட்ட எல்லா துணை பொதுச் செயலாளர்கள், அண்ணே ராசா 2G என்ற ஒரு வழக்கிலே அவரை சிக்க வைத்தார்கள். ஆனால் தானே வழக்கறிஞர் இடத்திலே நின்று வாதாடி நான் குற்றமற்றவன் என்று அதை ஒரு புத்தகமாக, அவிழும் உண்மைகள் என்று புத்தகம் போட்ட ஒரு மிகப்பெரிய அரசியல் தலைவர் என்னுடைய அருமை அண்ணன் ஆ ராசா இங்கே மேடையில் இருக்காங்க. ஒவ்வொருத்தரையும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு கூட்டணி கட்சியை மதித்ததில் கலைஞர் வழியில் நம் தலைவர் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இன்னைக்கு கூட்டணி கட்சியை மதிக்கிறது. பாஜகவும் அதிமுகவும் ஏன் சேர்ந்துருந்தாங்க, ஏன் இப்போ விலகுனாங்கன்னு அதிமுக காரங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? டீ கடையில் உட்காந்து பேசுனேன், மாப்பிள்ள ஏன் மாப்பிள்ள விலகுனாங்க தெரியலடா, ஏன்டா சேர்ந்துருந்தாங்க அதுவும் தெரிலடா. இது எப்படி இருக்குன்னா ஒரு புது கவிதை நான் படித்தேன் ஒரு பத்திரிகையில், 2 முட்டைகளை சேர்த்து ஆம்லேட் போடலாம், 3 முட்டைகளை சேர்த்தும் ஆம்லேட் போடலாம், ஆனால் ஆப் ஆயில் போட வேண்டும் என்றால் தனித்தனியாகத்தான் முட்டைகளை போட வேண்டும். காரணம் அப்படின்னு கீழே ஒரு வரி எழுதியிருந்தான், அரை வேக்காடுகள் எப்போதும் ஒன்றோடு ஒன்று சேரவே சேராதுன்ட்டு. இன்னைக்கு பாஜகவும் அதிமுகவும் என்ற அரை வேக்காடுகள் ஏன் கூட்டணி சேர்ந்திருந்தோம், ஏன் கூட்டணியில் இருந்து விலகினோம் என்று தெரியாமல் இன்று சேர்ந்தும் விலகியும் இருக்கக்கூடிய கூட்டணிகளுக்கு மத்தியில்
கூட்டணி கட்சியை தமிழகத்தில் மட்டுமல்ல இந்திய அளவில் உருவாக்கக்கூடிய ஆற்றல் உள்ள ஒரே தலைவர் நம் திராவிட மாடல் முதல்வர், தமிழக முதல்வர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் தான். இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு? கலாச்சார திருட்டு. இந்த திருட்டு வந்து ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்னாடி கிடையாது. திருவள்ளுவரை திடீர்னு காவி நிறத்தில் கொண்டு வந்து ஆளுநர் ஆர் என் ரவி கொடுக்கிறாரு. வள்ளலாரை சனாதனத்தின் தூதுவன் என்று சொல்லுகிறார். அதை விட பெரிய இம்ச ஜல்லிக்கட்டு சனாதன விளையாட்டு என்று மாண்புமிகு மத்திய நிதியமைச்சர் சொல்றது மாதிரி அந்த சீட்டு தான். மத்திய நிதியமைச்சர் அவர்கள் ஜல்லிக்கட்டு சனாதன விளையாட்டு என்று சொல்வது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு பாருங்க, ஒருத்தன் கல்யாண வீடுகளில் வெறும் கல்யாணம் பாட்டாக தான் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. வாராயன் தோழி வாராயோ இந்த பாட்டாக போட்டுக்கிட்டு இருப்பாங்க. பொண்ணு மாப்பிள்ளை உள்ள வர்ற நேரத்தில் அவன் இந்த மணமகளே மருமகளே வாவாங்கிற சீடியை தேடுறதுக்கு பதிலாக ஏதோ ஒரு சீடி எடுத்து போட்டான். பொண்ணு மாப்பிள்ளை உள்ள நுழையிற நேரத்தில் என்ன பாட்டு நடந்து என்ன பாட்டை போட்டாங்கன்னா, போனால் போகட்டும் போடா. அவன் பொண்ணை பார்த்தான், ஏண்டி உள்ள நுழையிறப்பே இப்படி சகனம் சரியில்லாமல் இருக்கேன்ட்டு. நல்ல ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இப்படி ஒரு கலாச்சார திருட்டு போன்ற ஒரு வாக்கியத்தை வெளியிட்டு நம் கவனத்தை திசை திருப்புகின்ற இந்த ஆரிய கலாச்சாரத்திற்கு முடிவு கட்டுகின்ற மாநாடு தான் இந்த இளைஞரணி மாநாடு. என் தம்பி இளைய தலைவர் இன்றைக்கு கூட்டியிருப்பது. நான் ஒவ்வொரு மேடையிலையும் சொன்னேன், என் அன்பு தம்பியை யாரும் சின்னவர் என்று அழைக்காதீர்கள். அம்மா சின்னம்மாங்கிறத அவங்களோட போகட்டும், என் தம்பியை இனிமேல் இளம் தலைவர், இளைய தலைவர் என்று அழையுங்கள் என்று சொன்னதை இந்த மாநாடு நிறைவேற்றி காட்டியிருக்கிறது. அதை விடுங்க, இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருக்கு கிடைத்த எதிர்ப்பு வெறும் பத்திரிகையிலும் தொலைக்காட்சிகளிலும் அறிக்கைகள் வாயிலாகத்தான் தலைவரை எதிர்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்னைக்கு சமூக வலைதளங்களில் ஒரு கேமரா, ஒரு ரெண்டு பேர், ஒரு ரூம் கிடைச்சா என்ன வேணாலும் பேசலான்ட்டு எதை வேண்டுமானாலும் பதிவு செய்யலாம் என்ற ஒரு ஊடக கொலைகாரர்கள் இன்று புறப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நான் தவழ்ந்து தவழ்ந்து தான் முதலமைச்சர் ஆனேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னவர் இந்த ஊர்க்காரர். இன்னொருத்தர் பாருங்க, கெட்டுப்போன புளியோதரையை ஆக்கும்போதே கெட்டுப்போன புளியோதரையை ஆக்கி அதை குழியில் கொட்டிய ஒரு மாநாடு. ஆனால் இந்த மாநாடு ஒரு தொண்டனுக்கு என்ன உணவோ அதேதான் இளைஞரணி செயலாளருக்கும் என்று சமத்துவமான உணவை பரிய சமத்துவ மாநாடு. இன்னைக்கு அந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு நான் தவழ்ந்து தவழ்ந்து தான் முதலமைச்சரானேன்னு சொல்கிறார். எங்கள் மாவட்டத்தைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் திண்டுக்கல் சீனிவாசன் அந்த மாநாடு முடிஞ்சு அறிவிக்கிறப்ப சொல்கிறாரு, நாங்கள் ஸ்டாலின் அவர்களை எப்படியாவது முதல்வர் ஆக்குவோம் அப்படின்னு சொல்லி அவங்களை அறியாமையே அதிமுககாரங்களே ஸ்டாலினை முதல்வர் ஆக்குவோம்னு அந்த கட்சியினுடைய மூத்த தலைவர் ஒருத்தரே சொல்கிறாருன்னா, 2026 ஆட்சி அமைக்க போவது எங்கள் தங்க தளபதி திராவிட மாடல் முதல்வர் அவர்கள்தான். இன்னைக்கு அந்த கலாச்சார திருட்டும் ஊடக கொலைகாரர்களும் இன்று என்ன செய்கிறாங்கன்னா, அந்த தவழ்ந்து தவழ்ந்து போன முதல்வரிடம் காசுகளை பெற்றுக்கொண்டு அவருக்கு ஜால்ரா வாசித்து கொண்டு அந்த அறைக்குள் பேசுகின்ற அந்த ஊடக கொலைகாரர்களை கேட்கினேன், அறைக்குள்ள பேசாத, எங்களை மாதிரி தைரியமாக பொதுக்கூட்டத்தில் வந்து பேசியா, நான் உண்மையிலே நீ தைரியசாலின்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு அரங்கத்துக்குள்ளே பேசி சவுக்கெடுத்து தானே அடித்து கொண்டு பிச்சை கேட்பான் பாரு, அவனுக்கும் உனக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கே தெரியும். தன்னைத்தானே சவுக்கெடுத்து அடித்து கொண்டு பிச்சை கேட்பவர்களுக்கு சமம் இந்த ஊடக கொலைகாரர்கள். இறுதியாக நான் ஒரே வரியிலே முடிக்கின்றேன். பாசிச கூரையில் மதவெறி தீ பற்ற வைக்கப்பட்டிருக்கிறது. பாக பிரிவினை நடக்கும் என்று கனவு கொண்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த பாசிச தீயை அணைத்து மத பாகப்பிரிவினை
என்று நடக்கும் என்று கனவு கொண்டவர்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து இன்று இந்தியா கூட்டணியை உருவாக்கி இருப்பது நம் தலைவர். செங்கோட்டைக்கு அருகிலே திராவிட கோட்டை, திமுக கொடி டெல்லியிலே பறக்கிறது என்றால் அது எதை காட்டுகிறது என்று சொன்னால், வருகின்ற 2024 என் தலைவர் யாரை அடையாளம் காட்டுகிறாரோ அவர்தான் இந்த நாட்டினுடைய பிரதமர் ஆவார். மதச்சார்பற்ற சக்திகளை பிரதமராக்குவோம், இந்தியாவில் அரியணை ஏற்றுவோம் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் கலைஞர், டாக்டர் கலைஞர், டாக்டர் கலைஞர். திராவிட முன்னேற்ற கழகம், தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின், இளைய தலைவர் உதயநிதி ஸ்டாலின், இளைய தலைவர் உதயநிதி ஸ்டாலின்.